கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக ஆவலாக காத்திருக்கும் அன்பு நேயர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம் கடந்த நிகழ்ச்சியிலே நாம் நூற்றி ஒன்றாம் சங்கீதம் முதல் நூற்றி மூன்றாம் சங்கீதங்கள் வரை கற்றுக்கொண்டோம் அந்த பாடத்திலே நூத்தி ஒன்றாம் சங்கீதம் தாவீதின் சங்கீதம் என்றும் இந்த சங்கீதம் ஒரு தீர்க்க தரிசன சங்கீதம் என்றும் இது பெத்லஹேமில் பிறந்த இயேசு கிறிஸ்துவைப் பற்றியே கூறுகிறது என்று கற்றுக்கொண்டோம் மேலும் நூற்றி மூன்றாம் சங்கீதம் முதல் இரண்டு வசனங்களை நாம் சொல்லும் பொழுதெல்லாம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே நாம் எண்ணி பார்க்க வேண்டியவைதான் மூன்றாம் வசனம் முதல் பதினெட்டாம் வசனம் வரை உள்ள சத்தியங்கள் என்ன என்று கற்றுக்கொண்டோம் இன்று நாம் நூற்றி நான்காம் சங்கீதம் முதலாம் வசனம் முதல் நூற்றி ஏழாம் சங்கீதம் ஏழாம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம் இந்த பாடத்திலே இயற்கையின் தேவனை போற்றி பாடும் சங்கீதம் எது சூரியனும் சந்திரனும் பூமியிலே எதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கும்போது அவர்களுக்கு நடந்த காரியங்கள் என்ன ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் எங்களுக்கு மிகவும் பிரியமான வேத நேரிலே இன்று நாம் நூற்று நான்காம் சங்கீதம் முதலாம் வசனம் முதல் நூற்றி ஏழாம் சங்கீதம் ஏழாம் வசனம் வரை சிந்திக்கப் போகிறோம் இது இயற்கையின் ஒரு சங்கீதம் இயற்கையின் தேவனை போற்றி பாடும் சங்கீதம் பாருங்கள் சங்கீதம் நூற்று நாலு ஒன்று என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் தேவனாய கத்தாவே நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர் மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர் இந்த சங்கீதம் சிருஷ்டிப்பின் தேவனை குறித்து பேசுகிறது சங்கீதம் நூற்று நாலு இரண்டு ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையைப் போல் வெறித்திருக்கிறீர் சிருஷ்டிப்பின் முதல் நாளிலே தேவன் வெளிச்சம் உண்டாக்கிடவது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று இரண்டாவது நாள் அவர் என்ன செய்தார் அதைத்தான் வானங்களை திரையை போல விரித்திருக்கிறார் என்று இங்கே கூறப்பட்டிருக்கிறது இந்த சங்கீதம் எழுதப்பட்ட காலத்திலே பிரயாணமாய் போகிறவர்கள் ஒட்டகங்களிலே கூட்டமாய் கடந்து செல்வார்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே வந்து இரவிலே தங்கும் பொழுது தங்கள் கூடாரங்களை அங்கே அடிப்பார்கள் இப்படித்தான் தேவனும் வானத்தை விரித்தார் என்று கூறுகிறார் இதை அவர் செய்கின்ற பொழுது மேலாக தண்ணீரை வைத்து வைத்தார் சில வேளைகளிலே அது வேகமாக கீழே வருகின்றது மேலும் மேகங்கள் தான் அவருடைய ரதங்களாயிருக்கின்றன இருக்கின்றன சங்கீதம் நூற்று நாலு மூன்று தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்கிறார் சிருஷ்டிப்பின் இரண்டாவது நாள் தேவன் என்ன செய்தார் ஆதாயமம் ஒன்று ஆறு பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார் சைதம் நூற்று நாலு ஐந்தாம் ஆறாம் அவசனங்கள் பூமி ஒருபோதும் நிலை பெயராதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார் அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால் மூடினீர் பருவதங்களின் மேல் தண்ணீர்கள் நின்றது சுற்றிப்பின் மூன்றாவது நாள் என்ன நடைபெற்றது பாருங்கள் ஆதியாமம் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பின்புதேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார் அது அப்படியே ஆயிற்று என்று பார்க்கிறோம் பூமிக்கு மேலே எப்படி தண்ணீரை வைத்தார் பூமிக்கு மேல் இருக்கிற மேகங்களிலே தண்ணீர் இருக்கிறது மட்டுமல்ல பூமி உருண்டையிலும் தண்ணீரை தனியாகவும் நிலப்பரப்பை தனியாகவும் பிரிக்கிறார் சங்கீதம் நூற்றி நாலு ஏழாம் வசனங்கள் அவைகள் உமது கண்டிடத்தால் விலகி ஓடி உமது குமுறலின் சத்தத்தால் விரைந்து போயிற்று அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீரவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது சிருஷ்டிப்பின் நாலாவது நாள் சூரியனையும் சந்திரனையும் தேவன் படைக்கவில்லை அப்படி என்றால் ஆதியாமும் முதலாம் அதிகாரம் பதினாலாம் அவசரத்தை கவனியுங்கள் பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார் கவனித்தீர்களா சூரியனும் சந்திரனும் பூமியிலே கால கட்டத்தை திட்டம் பண்ணுகிறதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இதைத்தான் நூற்று நாலாம் சங்கீதம் பத்தொன்பதாம் சனத்திலேயும் வாசிக்கிறோம் சந்திரனை கால குறிப்புகளுக்காக படைத்தார் சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும் ஆதி காலத்து மக்களும் விதைப்பு காலத்தையும் அறுப்பு காலத்தையும் சூரியனும் சந்திரனும் ஒழுங்குபடுத்துகிறது என்பதை அறிந்திருந்தார்கள் அரிசோனா என்னும் இடத்திலே ஆதி கால மக்கள் வாழ்ந்த ஒரு கட்டிடம் கண்டுபிடிக்கப்பட்டது அங்கே ஒரு சுவரிலே இரண்டு துவாரங்கள் இடப்பட்டிருந்ததை பார்த்தார்கள் நீண்ட காலமாக ஏன் இந்த துவாரங்கள் இடப்பட்டிருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை நீண்ட காலத்திற்கு பின்னர் இந்த இரண்டு துவாரத்தின் வழியாகவும் பார்க்கும் பொழுது எப்பொழுது சந்திரன் தெரிகிறதோ அப்பொழுதுதான் சோளம் பயிரிடும் காலம் என்பதை கண்டுகொண்டார்கள் எனவே கால குறிப்புகளுக்காக தேவன் சந்திரனை படைத்திருக்கிறார் சூரியனும் சந்திரனும் தேவன் அவைகளுக்கு திட்டமிட்டபடி அவை செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அர்த்தமற்ற ஒரு உலகத்தில் நாம் வாழுகிறோம் என்று சொல்லவே முடியாது சரி ஐந்தாவது நாள் தேவன் எதை படைத்தார் பூமியிலே மிருகங்கள் படைக்கப்பட்டது அன்றுதான் வாசிக்கிறேன் சங்கீதம் நூற்று நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் வசனங்கள் பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு அதிலே கப்பல்கள் ஓடும் அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு இப்பொழுது ஆதையாம முதலாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை வாசிக்கிறேன் பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலை பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜெனிப்பிக்க என்றார் அப்படி என்றால் மனிதனை குறித்து என்ன சங்கீதம் நூற்று நாலு முப்பது நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும் நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர் பூமி இப்பொழுது மனிதனுடைய வருகைக்காக விட்டது இப்படிப்பட்ட நிலைமையிலே பூமியிலே தேவன் மனிதனை சிருஷ்டித்தார் சங்கீதம் நூற்று நாலு முப்பத்தி ஒன்று கர்த்தருடைய மகிமை எண்டெண்டைக்கும் விளங்கும் கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழுவார் தன்னுடைய சிருஷ்டிப்பை தேவன் செய்து முடித்தபோது போது அவைகள் எல்லாவற்றையும் பார்த்து அது நல்லது என்று கண்டார் சங்கீதம் நூற்று நாலு முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று அவசரங்கள் அவர் பூமியை நோக்கி பார்க்க அது அதிரும் அவர் பர்வதங்களை தொட அவைகள் புகையும் நான் உயிரோடு இருக்கு மட்டும் என் கர்த்தரை பாடுவேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக தேவனை துதிக்கும்படியாக மனிதன் படைத்து பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிறான் எண் ஒன்று ஏதேன் தோட்டம் என்கிற முகவரியிலே மனிதன் முதலாவது வைக்கப்பட்டான் சங்கீதம் நூற்றி நாலு முப்பத்தி நாலு பாருங்கள் நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும் நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன் என்றாலும் பூமியில் வேறு என்ன நடக்கிறது பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கர் இனி இராமற் போவார்கள் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அல்லேலூயா மனிதன் பாவம் செய்துவிட்டான் எனவே தேவன் என்ன செய்கிறார் அவனை பூமியிலிருந்து அப்புறப்படுத்துகிறார் பிரிமான சகோதரை சகோதரியே இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனமற்றவர்களாய் போவீர்கள் என்றால் நீங்கள் தொடர்ந்து இந்த பூமியிலே வாழ முடியாது வேறொரு இடத்திற்கு தேவன் உங்களை அப்புறப்படுத்துகிறார் வேறொரு முகவரி உங்களுக்கு கொடுக்கப்பட இருக்கிறது இப்பொழுது நூற்று ஐந்து நூற்று ஆறாம் சங்கீதங்களை பார்ப்போம் நூற்று ஐந்தாம் சங்கீதம் தேவனை நோக்கி பாடும் ஒரு பாடல் இதில் ஆபிரகாம் முதல் மோசே வரைக்கும் சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பாடல் தாவியது எழுதியது என்று நாம் பூரணமாய் நம்பலாம் ஏனென்றால் இந்த சங்கீதத்தின் முதல் பகுதியை ஒன்று நாலாம் பதினாறாம் அதிகாரம் எட்டு முதல் இருபத்தி இரண்டு வசனங்களிலே நாம் பார்க்கிறோம் இது எருசலேமுக்கு தாவீது ஆசரிப்பு கூடாரத்தை கொண்டு வந்ததை குறித்து சொல்லுகிறது இது சிறுவேலரின் சரித்திரத்தை சொல்லும் ஒரு சங்கீதம் வாசிக்கிறேன் சங்கீதம் நூற்றி ஐந்து முதல் ஐந்து வசனங்கள் கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள் அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள் அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள் அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதையும் மகிழ்வதாக கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் அவருடைய தாசனாகிய ஆபுராமின் சந்ததியே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோவின் புத்தரரே அவர் சருத்திரத்திலே பின்னாலே சென்று ஆபிரகாமின் சந்ததியிலிருந்து துவங்குகிறார் மேலும் தேவன் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு யாகோபுக்கு கொடுத்த உடன்படிக்கை குறித்து பேசுகிறார் தொடர்ந்து யோசேப்பு முதலாவதாக எயிப்திற்குள்ளே கடந்து செல்கிறார் வாசிக்கிறேன் சங்கீதம் நூற்றி ஐந்து இருபத்தி மூன்று அப்பொழுது இஸ்ரவேல் எயிப்திற்கு வந்தான் யாக்கோபு காமின் தேசத்திலே பரதேசியாயிருந்தான் பின்னர் எயிப்திலே இஸ்ரவேலின் சந்ததியினர் துன்பப்படுத்தப்பட்டார்கள் வசனங்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பாருங்கள் தம்முடைய தாசனாகிய மோசேயையும் தாம் தெரிந்து கொண்ட ஆரோனையும் அனுப்பினார் இவர்கள் அவர்களுக்குள் அவருடைய அடையாளங்களையும் காமின் தேசத்திலே அற்புதங்களையும் செய்தார்கள் தொடர்ந்து ஆர்வம் தரக்கூடிய ஒரு குறிப்பை இங்கே பார்க்கிறோம் சங்கீதம் நூற்றி ஐந்து முப்பத்தி எட்டு பாருங்கள் எகிப்தியர் அவர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் புறப்பட்ட போது மகிழ்ந்தார்கள் நிச்சயமாக அப்படித்தான் நடந்திருக்கும் அத்தனை வாதைகளும் வந்த பின்னர் எப்பொழுது இந்த யூத ஜனங்கள் அந்த தேசத்தை விட்டு வெளியேறுவார்கள் என்றுதான் எகிப்தியர் எண்ணியிருப்பார்கள் பின்னர் தேவன் தம்முடைய ஜனங்களை வாக்குத்த பூமிக்குள்ளே கொண்டு வந்தார் கர்த்தருக்கு துதி பாட வேண்டிய ஒரு சம்பவமாய் இஸ்ரவேலின் சருத்தரத்தை சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியை நீங்களும் உங்கள் வாழ்க்கையை பின்னாலே திரும்பி பார்த்து ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க முடியவில்லை என்றால் உங்களிடத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது இந்த சங்கீதம் எப்படி முடிவடைகிறது அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றுதான் நிறைவடைகிறது நூற்று ஆறாம் சங்கீதம் மற்றும் ஒரு சரித்திர சங்கீதம் இது மிக நீண்ட ஒரு சங்கீதம் இந்த சங்கீதம் எண்ணாம புத்தகத்தின் சரித்திரம் வரை கடந்து செல்கிறது இஸ்ரேவில் ஜனங்கள் வனாந்திரத்திலே பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது நடந்த காரியங்களை இங்கே நாம் பார்க்கிறோம் எப்படி ஆரம்பமாகிறது பாருங்கள் சங்கீதம் நூற்று ஆறு ஒன்று அல்லே லூயா கர்த்துரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது அது மட்டுமல்ல இந்த சங்கீதமும் பாவ அறிக்கையை குறித்து பேசுகிறது வாசிக்கிறேன் சங்கீதம் நூற்று ஆறு ஆறு எங்கள் பிதாக்களோடும் கூட நாங்களும் பாவம் செய்து அக்கிரமம் நடப்பித்து ஆகாமியம் பண்ணினோம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பின்னாலே திரும்பி பார்க்கும் பொழுது நீங்கள் கர்த்தரிடத்திலே உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து அவரை இச்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் அவரிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டிருப்பீர்கள் என்றால் அவரை துதிப்பதற்கு உங்களுக்கு குறிப்பு இருக்கிறது உங்கள் ரட்சிப்பிற்காக நீங்கள் அவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாம் இந்த சங்கீதங்களெல்லாம் எத்தனை அற்புதமானதா இருக்கிறது இல்லையா இந்த சங்கீதம் இஸ்ரவேல் ஜனங்களின் தோல்விகளை குறித்தும் தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவராக இருந்தார் என்பதை குறித்தும் கூறுகிறது இந்த சங்கீதங்களை திரும்ப திரும்ப வாசித்து நன்றாக இதை அறிந்து புரிந்தவர்களாய் இருக்க வேண்டும் அடுத்ததாக சங்கீத புத்தகத்திலே உபாகும பகுதிக்குள்ளே நாம் வருகிறோம் இது நூற்றி ஏழு முதல் நூற்றி ஐம்பதாம் சங்கீதம் வரை இருக்கிறது நூற்றி ஏழாம் சங்கீதம் உபாகும பகுதியின் ஆரம்பம் என்று சொல்லலாம் எல்லா காலகட்டங்களிலேயும் வாழ்ந்த விசுவாசிகளும் இப்படிப்பட்ட தங்கள் வாழ்க்கையின் அனுபவங்களை பகிர்ந்து இருக்கிறார்கள் அந்த அனுபவங்கள் இன்று வாழும் நமக்கும் பயனுள்ளதாய் இருக்கின்றன சங்கீதம் நூற்றி ஏழு இங்கேயும் கத்தர் நல்லவர் என்பது தெளிவுபடுத்தப்படுகிறது இந்த சங்கீதத்தை பலர் தவறுதலாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன கருத்துக்களை கவனிக்க தவறிவிடுகிறார்கள் ஒவ்வொரு சங்கீதமும் எந்த சூழ்நிலைக்கென்று எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது அந்த சங்கீதத்தை விளங்கி கொள்வது இருக்கிறது இல்லையா அங்கு மிங்குமாக அலைந்து திரியும் யூதன் வாக்குத்தத்த பூமிக்கு திரும்பி வரும்பொழுது பாடும் பாடலாய் இந்த சங்கீதம் இருக்கிறது இந்த சங்கீதம் இன்று வாழும் நமக்கும் விசேஷித்த இருக்கிறது காலம் காலமாக அநேக பிரசுத்தவான்களுக்கு இது ஆசீர்வாதமான சங்கீதமாய் இருந்திருக்கிறது இந்த சங்கீதம் நான்கு கவிகளை இருக்கிறது இயற்கையாகவே பல்லவி மூன்று முறை பாடப்பட்டிருக்கிறது ஒன்பதாவது வசனம் இருபத்தி ஓராவது வசனம் முப்பத்தி ஓராவது வசனம் வாசிக்கிறேன் சங்கீதம் நூற்றி ஏழு முதல் மூன்று வசனங்கள் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படிச் சொல்ல கடவர்கள் அப்படி சொல்லக்கூடிய பல கிறிஸ்தவர்கள் தேவை மீட்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள் பெரியமானவர்களே குறை கூறிக்கொண்டு கொண்டு மற்றவர்களை இழிவாக பேசிக்கொண்டு திரிகிறவர்கள் அல்ல நீங்கள் ஒரு கிறிஸ்தவராய் இருப்பீர்கள் என்றால் தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் கர்த்தர் நல்லவர் ஆனால் இந்த உலகத்திலே அவருக்கு நல்ல பெயர் இல்லை கர்த்தரை குறித்து நினைப்பது இருக்கிறது கர்த்தரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்களை குறித்து எப்படி எண்ணுகிறார்களோ அப்படித்தான் அவர்கள் கர்த்தரை குறித்தும் எண்ணுகிறார்கள் கர்த்தருக்காக உண்மையான சாட்சி சொல்லுகிறவர்கள் மிக குறைவாகவே இருக்கிறார்கள் அநேகர் இந்த உலகத்திலே தெய்வத்தை குறித்து சிந்திக்கும் பொழுது அது அழிப்பதாகத்தான் எண்ணுகிறார்களே ஒழிய அந்த தெய்வத்தை கிட்டிச் சேர்வது கடினம் என்று தான் எண்ணுகிறார்களே ஒழிய தெய்வம் ரட்சிப்பை கொடுக்கும் என்றோ தனிப்பட்ட விதத்திலே அந்த தேவனோடு உறவு கொள்ளலாம் என்பதையோ அறிந்து கொள்ளுகிறதில்லை தெய்வம் தங்களை நேசிக்கிறது என்று அவர்களால் சொல்ல முடியவில்லை இவ்வளவோ நாகரிகமான சூழ்நிலையிலே மக்கள் வாழுகிறார்கள் கல்வி அறிவு பெருத்த சூழ்நிலைகளிலே வாழ்கிறார்கள் ஆனால் கிறிஸ்தவ கலாச்சாரம் அவர்களை தங்கள் பக்கமாய் இழுக்கிறதா இல்லை இப்படி வாழ்கிற பலர் தேவனோடு உறவு கொள்ளலாம் தனிப்பட்ட விதத்திலே ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்பதை புரிந்து கொள்கிறதில்லை அநேகர் தேவனை குறித்து எண்ணும் பொழுது ஒரு காவல் அதிகாரியை போல யாராவது தவறு செய்தால் பிடிக்க காத்திருக்கிறவர் போல எண்ணிக் கொள்கிறார்கள் கத்தர் நல்லவர் என்று யாராவது சொல்வார்கள் என்றால் அவரால் தான் சொல்ல முடியும் ஆம் பிரியமானவர்களே கர்த்தர் நல்லவர் இது யாருடைய கருத்துமல்ல இதுதான் உண்மை கத்தர் கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து வடக்கிலிருந்து தெற்கிலிருந்து எல்லாரையும் கூட்டி சேர்க்கிறார் அவர்கள் எல்லாரும் யார் இங்கே இஸ்ரேல் ஜனங்களை குறித்து கூறப்பட்டிருக்கிறது சங்கீதம் நூற்றி ஏழு நாலு முதல் ஏழு வரை வாசிக்கிறேன் அவர்கள் தாவரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்திலே அவாந்தர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து தெரிந்தார்கள் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார் தாவரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார் ஞாபகம் இருக்கிறதா சங்கீதம் நூற்றி ஏழு உபாமு புத்தகத்தைப் போல ஆரம்பமாகிறது என்று கூறினேன் உபாகமம் மோசே எழுதிய ஐந்து புத்தகத்திலே இறுதியான ஆகமம் இந்த பகுதி பூரணத்தை குறித்தும் கர்த்தருடைய வார்த்தையை போற்றுவதை குறித்தும் கூறுகிறது நன்றாக கவனிங்கள் உபாமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் அறுபத்தி நாலு அறுபத்தி ஐந்தாம் வசனங்களை வாசிக்கிறேன் கர்த்தர் உன்னை பூமியின் ஒருமுனை துவக்கி பூமியின் மறுமனை மட்டும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளும் சிதற அடிப்பார் அங்கே நீயும் உன் பிதாக்களும் அறியாத மரமும் கல்லுமான அந்நிய தேவர்களை சேவிப்பாய் அந்த ஜாதிகளுக்குள்ளே உனக்கு இழைப்பாறுதல் இராது உன் உள்ளங்கால்கள் தங்கி தரிக்க இடமும் இராது அங்கே கர்த்தர் உனக்கு தத்தளிக்கிற இருதயத்தையும் சோர்ந்து போகிற கண்களையும் மன சஞ்சலத்தையும் கொடுப்பார் அருமையானவர்களே காலம் காலமாக இதுதான் யூத ஜனங்களின் வாழ்க்கை அவர்கள் கீழ்ப்படியாமல் சென்ற பொழுது அவர்கள் தேசத்தை விட்டு தேவன் அவர்களை துரத்தி விட்டார் ஆனால் மீண்டுமாக தேவன் அவர்கள் எல்லாரையும் அவர்கள் தேசத்திலே ஒன்று கூட்டப் போகிறார் ஏனென்றால் அதை குறித்து அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் செயல்படும் விதத்தை குறித்த அற்புதமான ஒரு காட்சி இது இது என்னை குறித்தும் பேசுகிறது வனாந்தரத்திலே தேவனை விட்டு தூரமாய்ப்போன என்னை அவர் ரட்சித்தார் உங்களுடைய வாழ்க்கையிலே இதுவரை அதை செய்யவில்லை என்றால் உங்களையும் அவர் ரட்சிப்பார் கடந்த காலத்திலே வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கையின் அனுபவமும் இதுதான் இன்னமும் இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் செயல்பட்டு முடிக்கவில்லை என்னோடும் உங்களோடும் கூட அவர் செயல்பட்டு முடிக்கவில்லை இந்த பகுதி நமக்கும் ஒரு செய்தியை கொண்டதாய் இருக்கிறது தேவனுடைய மன்னிப்பை குறித்தும் சிறைப்பட்டவர்களை அவர் விடுவிப்பதை குறித்தும் இந்த பகுதி கூறுகிறது தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியிலே இதை குறித்து நாம் விபரமாய் சிந்திப்போம் நிகழ்ச்சி கேட்ட அருமையான சகோதரனை சகோதரியே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பின்னாலே திரும்பி பார்க்கும் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களால் அவரை துதிக்க முடிகிறதா அவர் உங்கள் பாவங்களை மன்னித்திருக்கிறார் உங்களை ரட்சித்திருக்கிறார் என்ற சந்தோஷத்தினாலே அடிக்கடி அவருக்கு நன்றி செலுத்துகிறீர்களா தேவனை தூரமாக இருக்கிற ஒருவராய் எண்ணுகிறீர்களா அல்லது அவரோடு கூட தனிப்பட்ட விதத்திலே உறவு வைத்துக் கொள்ள முடியும் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா சிறந்த முறையிலே பூமியை நமக்காக அவர் சிருஷ்டித்திருக்கிறார் இந்த உலகத்திலே அவர் நமக்கு பாராட்டி இருக்கும் கிருபைகள் மிக மிக பெரியது மிக மிக அதிகமானது அற்புதமானது இன்றைக்கும் அவரே நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார் ஆம் பிரியமானுள்ளே கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது உங்களுடைய வாழ்க்கையிலேயும் அனுதினமும் ஆண்டவரை போற்றி பாடும் ஒரு வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கை அமையட்டும் அவர் நல்லவர் என்பதை நீங்கள் அனுபவிப்பது மட்டுமல்ல மற்றவர்களும் அறிந்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் செய்யக்கூடியது என்ன என்பதை சிந்தித்து பாருங்கள் கர்த்தருடைய கிருவை தொடர்ந்து உங்களை தாங்கி வழி நடத்துவதாக ஆமேன் அன்பர்களே எந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன சங்கீத புத்தகத்தில் ஏழாம் சங்கீதம் முதல் நூத்தி ஐம்பதாம் சங்கீதம் வரை உபாகம பகுதி நூத்தி ஏழாம் சங்கீதம் உபாகம பகுதியில் ஆரம்பம் ஏசு கிறிஸ்துவை உங்கள் ரச்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனமற்றவர்களாய் போவீர்கள் என்றால் நீங்கள் தொடர்ந்து இந்த பூமியிலே வாழ முடியாது வேறொரு இடத்திற்கு தேவன் உங்களை அப்புறப்படுத்துகிறார் வேறு ஒரு முகவரி உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பின்னாலே திரும்பி பார்க்கும்போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களால் அவரை துதிக்க முடிகிறதா அவர் உங்கள் பாவங்களை மன்னித்திருக்கிறார் உங்களை ரட்சித்திருக்கிறார் என்ற சந்தோஷத்தினாலே அடிக்கடி அவருக்கு நன்றி செலுத்துகிறீர்களா தேவனை விட்டு இருக்கிற ஒருவராய் நீங்கள் எண்ணுகிறீர்களா அல்லது அவரோடு கூட தனிப்பட்ட விதத்திலே உறவு வைத்து கொள்ள முடியும் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா இந்த உலகத்திலே அவர் நமக்கு பாராட்டி இருக்கும் கிருபைகள் மிக மிக பெரியது மிக மிக அதிகமானது அற்புதமானது மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் கர்த்தருங்களை ஆசிர்வதிப்பாராக நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் எரேமியா, பதினைந்து இருபத்தி ஒன்று